உக்ரைனிலிருந்து பலர் மீட்கப்பட்டு நாடு திரும்பினாலும் இன்னும் ஏராளமான தமிழக மாணவர்கள் உதவிக்காக காத்திருக்கிறார்கள். உக்ரைனிலிருந்து வெளியேற முயன்ற தமிழகம் மற்றும் புதுச்சேரி மாணவர்கள் பலரும் கடும் பனிப்பொழிவிற்கு மத்தியில் 48 மணி நேரத்திற்கும் மேலாக ருமேனிய எல்லையில் காத்து கிடக்கின்றனர். பலர் உடல்நிலை பாதிக்கப்பட்டு மயங்கி விழுவதாகவும் மீண்டும் போர் நடக்கும் பகுதிக்கே சென்று விடலாம் என்று தோன்றுவதாகவும் அங்குள்ள மாணவர்கள் வேதனை தெரிவிக்கின்றனர். லிஸ்ட் எழுதி கொடுத்தா உள்ள அலோவ் பண்ணுவாங்கன்னு சொன்னாங்க. அதுவும் ட்ரை பண்ணி பார்த்தோம், அதுவும் முடியல. சில பல ஸ்டூடெண்ட்ஸை மட்டும் பர்டிகுலராக கூட்டு போகிற மாதிரி தெரியுது. நாங்கள் மொத்தம் 96 பேர் இருந்தோம், நிறைய பொண்ணுங்க. ஆனால் யாரையுமே ஒருத்தர் கூட எங்களால் உள்ளே கொண்டு போக முடியல. நாங்கள் எவ்வளோ உள்ளே பேசியும் பார்த்துட்டோம், அவங்களால வெளியே வந்து எங்களுக்கு ஹெல்ப் பண்ணவும் முடியலன்ட்டாங்க. ரொம்ப குளிர், மோர் தென் 48 ஹவர்ஸ்க்கு மேலே எங்களால் நிறைய பேர் ஹெல்த் காம்ப்ளெக்ஸ் வேறு இருக்குது, அவங்களால சுத்தவும் முடியல. 2-3 பேர் மயங்கி வந்துட்டாங்க. அதனால் உங்களால் பார்த்து முடிஞ்சு எவ்வளோ சீக்கிரம் எங்களை வந்து கூட்டு போக முடியுமோ ப்ளீஸ். ரொம்ப பெரிய ரெக்வஸ்ட்டு, எங்களால் தாங்க முடியல. வினிச்சாலேருந்து வார காரணமாக வந்தோம், திருப்பி அங்கேயே போகலான்ற அளவுக்கு எங்களுக்கு வந்து தோன்ற அளவுக்கு ஆகிடுச்சு. வாரே பரவாயில்ல இருக்கு அப்படின்ட்டு. உக்ரைனில் உள்ள பெட்டரே பிளாக் தேசிய பல்கலைக்கழகத்தில் பயின்று வரும் தனது மகளை மீட்டு தருமாறு கோவையைச் சேர்ந்த செல்வராஜ் என்பவர் கோரிக்கை வைத்திருக்கிறார். அந்த கல்லூரியில் பயிலும் தனது மகள் ஐஸ்வர்யா உள்ளிட்ட ஏராளமான மாணவிகள் அங்கு கடும் அவதிக்காளாகி இருப்பதாக அவர் தெரிவித்திருக்கிறார். எந்த சாப்பிட்றக்கு உணவு கிடைக்க மாட்டேங்குது, அவங்களுக்கு ரொம்ப சிரமத்தில் இருக்காங்க. தகவல் கேட்டால் எம்எஸ்சியிலிருந்துமே இவங்களுக்கு எந்த விதமான தகவலுமே வரல, எங்களை கூப்பிட்டு போகிறக்கு எந்த விதமான தகவலும் வரல அப்படிங்கிறாங்க. காரணம் கேட்டால் இவங்க போர் நடக்கக்கூடிய சிட்டியிலேருந்து தெற்கு பகுதியில் 500 கிலோமீட்டருக்கு அந்த பக்கம் இருக்காங்க. அதனால் இவங்க இந்த காலேஜில் 300-400 ஸ்டூடெண்ட்டு தமிழ் இந்தியன் ஸ்டூடெண்ட் இருக்காங்க. உக்ரைனில் ரஷ்யாவின் கட்டுப்பாட்டில் உள்ள மெக்கலேவ் பகுதியில் சிக்கியுள்ள கோவையைச் சேர்ந்த 2 மாணவிகள் அங்கு போக்குவரத்து சேவைகள் அனைத்தும் துண்டிக்கப்பட்டுள்ளதால் தங்களை மீட்க இந்திய அரசு நடவடிக்கை எடுக்க வேண்டும் என்று கோரிக்கை வைத்துள்ளனர். வந்து பார்டர்ஸ்க்கு போனோம்னா எங்களுக்கு வந்து 800-1000 கிலோமீட்டர்ஸ் போல இருக்கு. அதுக்கப்புறம் இங்க இருக்க கனெக்டிங் பிரிட்ஜ் எல்லாம் ஃபுல்லா டிஸ்ட்ராய் ஆகியிருக்கு. ரயில்வே ஸ்டேஷன்ஸ், பஸ் அந்த மாதிரி எந்த ஃபெசிலிட்டிஸுமே இல்லை எங்களுக்கு. நாங்க இங்க இருந்து போறதுக்கு மிக்கோலேவ்ல நாங்க இருக்கிற ரீஜன்ல இருந்து பக்கத்துல இருக்கிற பார்டர்னு சொல்றது ரொமேனியா பார்டர் தான். ரொமேனியா பார்டருக்கு இங்க இருந்து 1200 கிலோமீட்டர்ஸ் இருக்கு. ஆனா இந்த இடத்துக்கு போறதுக்கு எங்களுக்கு பஸ் டிரான்ஸ்போர்ட்டோ இல்லாட்டி ரயில்வே ட்ரெயின் அந்த மாதிரி எதுவுமே இல்லை. ஸோ இங்கேருந்து நாங்கள் அங்கே போகிறதுங்கிறது எங்களுக்கு சேஃப் இல்லாத ஒரு விஷயம். ஸோ இந்தியன் கவர்மெண்ட் ஏதாவது ஸ்டெப்ஸ் எடுத்து எங்களை இங்கேருந்து அங்கே டிரான்ஸ்போர்ட் பண்ணுறதுக்கு ஏதாவது ஹெல்ப் பண்ணணும்னு எதிர்பார்க்குறோம். இதனிடையே கீவ் உள்ளிட்ட நகரங்களில் மெட்ரோ ரயில் நிலையம் மற்றும் பங்கர்களில் தஞ்சமடைந்துள்ள தமிழக மருத்துவ மாணவர்களுக்கு மாறன் அறக்கட்டளை சார்பில் உணவு உள்ளிட்ட அத்தியாவசிய பொருட்கள் விநியோகிக்கப்பட்டு வருகின்றன. போர் காரணமாக உணவு தட்டுப்பாடு ஏற்பட்டுள்ள சூழ்நிலையில் கார்களில் கொண்டு சென்று உணவு விநியோகிக்கப்படுகிறது. ஆம்பூர் அருகே உக்ரைனில் சிக்கியுள்ள மகனின் நினைவால் தாய் உயிரிழந்த சம்பவம் சோகத்தை ஏற்படுத்தியிருக்கிறது. திருப்பத்தூர் மாவட்டம் ஆம்பூரை அடுத்த புத்தூர் பகுதியைச் சேர்ந்த சங்கர் சசிகலா தம்பதியினர் மகனான சத்திவேல் உக்ரைன் முஜைல் பகுதியில் உள்ள கல்லூரியில் மருத்துவம் இறுதி ஆண்டு பயின்று வருகிறார். இந்நிலையில் உக்ரைனில் சிக்கியுள்ள தனது மகனை நினைத்து பெரும் துயரில் ஆழ்ந்த சசிகலா நேற்று மாலை திடீரென மயங்கி விழுந்தார். மருத்துவமனைக்கு கொண்டு செல்லும் வழியில் சசிகலா உயிரிழந்த நிலையில் வீடியோ காலில் தாயின் உடலை பார்த்து சக்திவேல் கதறி அழுதது அந்த பகுதியில் சோகத்தை ஏற்படுத்தியிருக்கிறது. போர் நடைபெற்று வரும் உக்ரைனில் இருந்து இதுவரை 1000 மேற்பட்ட இந்தியர்கள் விமானம் மூலம் தாயகம் அழைத்து வரப்பட்டுள்ளனர். ருமேனியாவின் புகாரெஸ்டிலிருந்து 5வது சிறப்பு விமானம் டெல்லி வந்தது. அதில் 249 பேர் நாடு திரும்பினர். அவர்களை பெற்றோர் வரவேற்றனர். இந்த விமானத்தில் தமிழகத்தைச் சேர்ந்த விசிதா சரண் ஆகியோர் வந்துள்ளனர். அவர்கள் அங்கிருந்து சென்னை திரும்புகின்றனர். இதுவரை 5 விமானங்கள் மூலம் 1156 பேர் நாடு திரும்பியுள்ளனர். இன்றும் தொடர்ந்து விமானங்கள் இயக்கப்படுகின்றன.
உக்ரைனிலிருந்து மீட்கப்பட்டு தாயகம் திரும்பிய தமிழக மாணவர்களின் எண்ணிக்கை 20 உயர்ந்திருக்கிறது. ரஷ்யா உக்ரைன் இடையேயான போர் தீவிரமடைந்திருக்கக்கூடிய நிலையில் அந்நாட்டில் உள்ள இந்தியர்கள் அண்டை நாடுகள் வழியாக சிறப்பு விமானங்கள் மூலம் தாயகம் அழைத்து வரப்படுகின்றனர். அதன்படி டெல்லி வழியாக நேற்று காலை முதற்கட்டமாக 5 மாணவர்கள் சென்னை வந்தடைந்தனர். டெல்லியிலிருந்து மாலை 7:30 மணிக்கு வந்த விமானத்தில் மதுரையைச் சேர்ந்த ஹேமந்த்குமார், ஹரிஷ் மற்றும் கோவையைச் சேர்ந்த ஹர்ஷவர்தன் ஆகியோர் சென்னை திரும்பினர். 10 மணிக்கு மேல் வந்த மற்றொரு விமானத்தில் சென்னையைச் சேர்ந்த 5 பேர் உட்பட 9 மாணவ மாணவிகள் சென்னை வந்தடைந்தனர். நள்ளிரவில் வந்த விமானத்தில் மேலும் 3 தமிழக மாணவ மாணவிகள் சென்னை திரும்பினர். உக்ரைனிலிருந்து மீட்கப்பட்டு சென்னை வந்தடைந்த மாணவர்களை அமைச்சர் செஞ்சி மஸ்தான் விமான நிலையத்திற்கு நேரில் சென்று பூங்கொத்து கொடுத்து வரவேற்றார். யூனிவர்சிட்டி மூலமா கான்டாக்ட்ல இருந்துட்டே இருந்தாங்க. நாங்க ஒரு ஃபார்ம்ஸா ஃபில் பண்ணிட்டு அனுப்பிச்சுட்டே இருந்தோம். எங்களோட அட்ரஸ், எங்களோட உக்ரைனியன் கான்டாக்ட் நம்பர், உக்ரைனோட கரண்ட் அட்ரஸ் எங்க இருக்கும், அப்புறம் இந்தியன் அட்ரஸ், அதெல்லாம் ஃபார்ம் ஃபில் பண்ண சொல்லியிருந்தாங்க. நாங்கள் ஃபார்ம் ஃபில் பண்ண யூனிவர்சிட்டிஸ் இந்த மாதிரி நாளைக்கு நீங்கள் இத்தனை பேர் எவாக்குவேட் ஆகிறீங்க, இங்கேருந்து இப்படி போகிறோம், இங்கே உங்களை ரிசீவ் பண்ண இருப்பாங்கன்ட்டெல்லாம் இன்ஃபர்மேஷன் சொல்லிட்டே இருந்தாங்க. நாங்கள் ஹங்கரி பார்டரை தாண்டி புதாபெஸ்ட் ஏர்போர்ட்லேருந்து டெல்லிக்கு ரீச் ஆகி டெல்லியிலேருந்து இப்போ சென்னை வந்திருக்கோம். தமிழ்நாட்டிலேருந்து நாங்கள் மட்டும் வந்துட்டோம், பட் நிறைய ஸ்டூடெண்ட்ஸ் இனி அங்கே இருக்கிறாங்க. நாங்கள் வெஸ்ட் பார்ட்டில் இருக்கிற எங்களுக்கே இவ்வளோ பிரச்சனை வந்திருக்கும் போது சென்டரில் கார் லீவில் ஈஸ்டர்ன் சைடில் இருக்கிறவங்க ரொம்ப கஷ்டப்படுறாங்க. ஒரு வாரமாகுது, சில இடத்துல தண்ணி இல்லை, கரண்ட் இல்லை, பேரண்ட்ஸ்க்கு ஃபோன் பண்ணி சொல்கிறதுக்கு பேட்டரி இல்லை சார்ஜில், ஃபோனில் சார்ஜ் இருந்தால் தானே ஃபோன் பண்ணி சொல்லுவாங்க, ரொம்ப கஷ்டப்படுறாங்க சார். சீக்கிரமாக நம்ம கவர்மெண்ட் ஆக்ஷன் எடுத்து அவங்களெல்லாம் வெளியே கூட்டிகிட்டு வரோம்னு நம்புகிறோம். ரஷ்யா உக்ரைன் இடையேயான போர் 5 நாளாக தொடர்ந்து நடைபெற்று வரும் நிலையில் இரு நாடுகளுக்கும் இடையேயான சமாதான பேச்சுவார்த்தை இன்று நடைபெறும் என்று எதிர்பார்க்கப்படுகிறது. கடந்த 24 தேதி தொடங்கிய போரில் ரஷ்ய படையைச் சேர்ந்த 3000 அதிகமானோர் கொல்லப்பட்டதாக கூறப்படுகிறது. உக்ரைனில் 100 மேற்பட்டோர் உயிரிழந்ததாக தகவல் வெளியாகியுள்ளது. இந்த நிலையில் தலைநகர் கீவை கைப்பற்றும் நோக்கில் ரஷ்ய படைகள் தாக்குதலை தீவிரப்படுத்தியுள்ளன. அதே சமயம் உக்ரைன் சண்டையை நிறுத்தினால் பெலாரஸில் பேச்சுவார்த்தையை நடத்த தயார் என்று ரஷ்யா அறிவித்துள்ளது. இந்த அழைப்பை உக்ரைன் அதிபர் ஜெலன்ஸ்கி ஏற்றாலும் பெலாரஸில் பேச்சுவார்த்தையை நடத்த மறுப்பு தெரிவித்தார். தொடர்ந்து பெலாரஸின் அதிபர் அலெக்சாண்டருடன் அவர் தொலைபேசியில் பேசினார். அதன் பின் எந்தவித நிபந்தனைகளும் விதிக்கப்படாவிட்டால் பெலாரஸ் எல்லையில் உள்ள செர்னோபில் பகுதியில் ரஷ்யாவுடன் பேச்சுவார்த்தையை நடத்த உக்ரைன் அதிபர் சம்மதம் தெரிவித்தார். இதையடுத்து இரு நாடுகளுக்கும் இடையே இன்று பேச்சுவார்த்தை நடைபெறும் என்று எதிர்பார்க்கப்படுகிறது. அதே சமயம் உக்ரைன் சரணடையாது எனவும் தங்களது நிலப்பரப்பில் 1 கூட ரஷ்யாவிற்கு விட்டுக் கொடுக்க மாட்டோம் என்றும் உக்ரைன் வெளியுறவுத்துறை அமைச்சர் குலேபா திட்டவட்டமாக தெரிவித்திருக்கிறார். இந்த நிலையில் ரஷ்யாவின் அணு ஆயுதங்களை தயார் நிலையில் வைக்கும்படி அந்நாட்டு ராணுவத்திற்கு அதிபர் புட்டின் உத்தரவு பிறப்பித்திருக்கிறார். இது தொடர்பாக மூத்த அதிகாரிகளுடனான ஆலோசனை கூட்டத்தில் பேசிய புட்டின் ரஷ்யாவிற்கு எதிரான நேட்டோ நாடுகள் ஆக்ரோஷமான நடவடிக்கைகளில் ஈடுபட்டுள்ளதாக தெரிவித்திருக்கிறார். எனவே அணு ஆயுதங்களை தயார் நிலையில் வைக்க ரஷ்ய ராணுவத்திற்கு புதின் உத்தரவிட்டுள்ளார். இதனிடையே ஏற்றுக்கொள்ளவே முடியாத வகையில் ரஷ்யா நடந்து கொள்வதாக அமெரிக்கா தெரிவித்திருக்கிறது. ரஷ்யாவின் நடவடிக்கை அபாயகரமானது என்று நேட்டோ அமைப்பு தெரிவித்திருக்கிறது. உக்ரைன் போர் குறித்து விவாதி